ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நாம் வந்து ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு கறியா இல்லை கர்ணக்கிழங்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு செம்பளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். கர்ணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக நான் வந்து எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பெரிய சைஸ் கர்ணக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த கர்ணக்கிழங்கு நம்ம வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் கொஞ்சம் வேகிற கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இந்த அளவுக்கு மெலிசாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கையும் நம்ம வந்து அது கூடவே போட்டலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து கிழங்கை அவிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அவிஞ்சு வந்தால் தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே மஞ்சத்தூள் வந்து ரெண்டு சிட்டிகை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு லைட்டாக வேக வச்சிடலாம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்தாவே காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ நீங்கள் வந்து அமைத்து பார்த்தாவே தெரியும், பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, ரொம்பவும் காயாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட கடுகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து ஒரு மூணு வெங்காயத்துக்கு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நாலஞ்சு பல் பூண்டை நச்சை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். கூடவே இஞ்சியையும் நச்சு எடுத்து சேர்த்துருக்கேன். அடுத்து கருவேப்பிலை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. எல்லா பொருளுமே ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கலராக மாறி வரட்டும். ரொம்பவும் வந்து பொன்னிறம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு கலர் மாறினா தான் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் தான். கூடவே நம்ம வந்து வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம உப்பு காயில் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டா போதுமானதாக இருக்கும். இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிய மசிய நல்லா கொளையிற மாதிரி நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். இந்த பார்த்திங்கன்னாவே தெரியும், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம். மிளகாத்தூள்லாம் சேர்ந்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட சீரகப்பொடி அரை ஸ்பூனு, மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடலாம். இந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு பரட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் சேர்த்தேன் பார்த்திங்களா, அதிலேயே வந்து மல்லித்தூளும் சேர்ந்துருக்கு. இது மாதிரி ஒன்றா அரைச்சிட்டா பிரச்சனை இல்லை, தனித்தனியாக அரைச்சிங்கன்னா இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வடிகட்டி எடுத்துட்டேன். தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சு, காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து நாம் வந்து அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. அந்த காய் எல்லாமே நல்லா வதங்கி அந்த மசாலா பொருள் எல்லாமே இந்த காயில் சேர்ந்து நல்லா ஒரு ட்ரையாக வரணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த கர்ணக்கிழங்கு வருவலா இல்லை மீ கறி வருவலா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இது அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து நாக்கு அரிக்குன்னு சொல்லுவாங்க, அதனால லைட்டாக நம்ம வந்து புளி சேர்த்துக்கிறோங்க. புளி சேர்க்கலைன்னா லெமன் இருந்துச்சுன்னா அதில் வந்து பாதி வந்து லெமன் சேர்த்துக்கிறோங்க. அப்போ தான் அதோடய அரிப்பு வந்து நமக்கு வந்து இருக்காது. சில பேருக்கு அப்படியே சாப்பிட்றவங்க அப்படியே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதை மூடி போட்டு லைட்டாக மூடி போட்டு மூடி வேக வைக்கிறேன். ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோலே இருக்கட்டும். நம்ம வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து பரட்டி பரட்டி விடுங்க. அந்த கீழே வந்து அடி பிடிக்கும், அதனால நம்ம வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்தோம்னா அந்த அடி பிடிக்கிறது வந்து அந்த காயோட சேரும்போது அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பரண்டு பரண்டு வந்துருச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்லாவே மாறி வரணும். அந்த கருப்பு கலர் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த ப்ரௌன் கலர் மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு வந்து கலர் மாறணும். அப்போ தான் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல்லாகவே நல்லா மாறி இருக்கு. நம்ம சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் ரசம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இதில் வந்து நாம் வந்து இன்னும் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு தொக்கு மாதிரி கிடைக்கும். நம்ம சாப்பாட்லேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். ரெண்டு மாதிரியுமே நம்ம செய்யலாம், எது செஞ்சாலும் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னா.